Welcome. In the video, we will talk about the topic Multilevel Inheritance. Inheritance is 5 types of inheritance. That is why we talk about Multilevel Inheritance. Multilevel is grandparent and parent and child. This is the flow of the Multilevel Inheritance. That is ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணோம், தென் அந்த கிளாஸை இன்னொரு சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் மல்டி லெவல், லெவல் பை லெவலாக இருக்கும். பாருங்கள், சி இன்ஹெரிட்ஸ் பி அண்ட் பி இன்ஹெரிட்ஸ் ஏ. இதுதான் மல்டி லெவல். இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் ஏன்றது இது நம்மளோட பேரண்ட், இது சைல்டு. ஓகே, ஸோ சைல்டு பேரண்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறாங்க, பேரண்ட் கிராண்ட் பேரண்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறாங்க. இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீட்டாக பார்ப்போம். இப்போது கிளாஸ் ஏ, இதுதான் யாருன்னா கிராண்ட் பேரண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பேஸ் கிளாஸ் அதுதான் இது கிளாஸ் ஏன்றது. இதில் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்கிற ஸோ கன்ஸ்ட்ரக்டார். இதில் நேம் அமதி அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேவா, தென் பாருங்கள் பி செகண்ட் கிளாஸ் வச்சுருக்கேன். அதாவது இது பேரண்ட் கிளாஸ், இது கிராண்ட் பேரண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது பேரண்ட்டு. இந்த பேரண்ட் யாரை இன்ஹெரிட் பண்ணுறாங்க பாருங்கள், ஏவை. அதாவது நம்மளோட கிராண்ட் பேரண்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறாங்க. இதில் சேம் கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்குது, அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட்டு மது அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தென் தேர்ட் சைல்டு கிளாஸில் கிளாஸ் சி, சி தான் சைல்டு கிளாஸு. இதில் பாருங்கள் இதை எதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன், பப்ளிக் பி, அதாவது இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ பி பி ஏ இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, தென் சி பிஏ இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இதுதான் மல்டி லெவல். இதில் நான் இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வச்சு நேம் பாலுன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எதை கால் பண்ணணும், எப்படி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் ஆப்ஜெக்ட் நான் சைல்டு கிளாஸ் அதாவது லாஸ்ட் கிளாஸ்க்கு தான் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கான், அது இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்மளுக்கு கால் ஆயிரும். இப்போது சிஓபி ஜெயின் பார்த்தோடனே இந்த கிளாஸுக்கு போகுமா, இதோட பேரண்ட் கிளாஸ் தானே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பி கிளாஸுக்கு போகும். பி கிளாஸுக்கு பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே இது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகாது, அதோட பேரண்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கிளாஸுக்கு போகும். இது பார்த்தோன்னே இதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், நேம் அமதி அப்படின்றது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிருக்கான். தென் அடுத்து இப்போது இந்த கிளாஸில் இருந்தானே இது கால் ஆயிருக்கு, ஸோ அகெயின் இங்கே வரும். இது இப்போ இது கால் ஆயிடுச்சு, ஸோ அகெயின் இது இப்போ கால் ஆகும், நேம் மது அப்படின்றது செகண்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிடுச்சா. தென் தேர்டு நம்ம இங்கே இருந்தானே இதை இன்ஹெரிட் பண்ணோம், இது ரெண்டுமே முடிஞ்சதுனால இப்போ இது முடிஞ்சுது. தென் இதை கால் பண்ணும்போது இந்த கிளாஸை கால் பண்ணி நேம் பாலு அப்படின்றது எனக்கு மூணாவது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ மமதி மது அண்ட் பாலு அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம ஒரே ஒரு குளத்துக்கு லாஸ்ட்டு கிளாஸுக்கு மட்டும், சைல்டு கிளாஸுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும், அதுவே எல்லா கிளாஸையுமே கால் பண்ணிடும். ஓகேவா, இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மேபி நான் இந்த இடத்துலலாம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வைக்காமல் வேறு ஏதோ நேம் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா ஓபிஜே, ஸோ இந்த ஒரே ஓபிஜே ஆப்ஜெக்ட் வச்சு ஓபிஜே டாட் அப்படின்னு கொடுத்து, இப்போ நான் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன்னா ஓபிஜே டாட் டிஸ்பிளே. இப்போ இந்த இடத்துல சீன் வைக்காமல் வேறு ஏதோ என்ன சொல்கிறது ஒரு ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓபிஜே டாட் ஆட், இந்த ஒரே ஒரு ஓபிஜே அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை வச்சே நான் எல்லா ஃபங்க்ஷனையுமே கால் பண்ணிக்கலாம், மூணு கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனையுமே கால் பண்ணிக்கலாம். இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ.